வாங்க தமிழ் சமையலுக்கு. இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மசாலா சுண்டல் செய்ய போறோங்க. கொண்டக்கடலையில புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி நம்ம உணவில் அதை சேர்த்துக்கணுங்க. வாங்க கொண்டக்கடலை மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாம். கொண்டக்கடலை மசாலா சுண்டலுக்கு நான் வந்து 100 கிராம் போல் கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கும் போது உப்பும் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம சுண்டல் தாளிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதும் இதில் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே பொடியை கட் பண்ண 1 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 1 தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க தக்காளி சேர்த்ததும். இது கூட இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன், இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கூட இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலையை இதோட சேர்த்துக்கலாங்க. இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதும் இதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூவி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளும் தூவி விட்டுக்கலாங்க. இதோடவே பொடியை கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கிறேன். இந்த சுண்டலுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்க. அதனால் நான் ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தில் பாதி அளவுக்கு எடுத்து அதை வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொடியை கட் பண்ண வெங்காயத்தையும் கடைசியாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கொண்டக்கடலை சுண்டல் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த கொண்டக்கடலை மசாலா சுண்டலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். நன்றி.